ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இந்த சூர்யா அவருடைய படம், ஆர்ஜே பாலாஜி உங்க ரெண்டு பேரும் சேர்ற படம், எந்த மாதிரியான ஒரு மாநிலம் இருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா? ஒரு ஏறக்குறைய மூக்குத்தி அம்மனுடைய வெர்ஷன், டூபாக்கி மாதிரி தான். ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் டூவை வந்துட்டு இவர் இயக்குறதா இருந்து அதை சுந்தர்சி சார் இயக்குறாரு. அந்த படத்தை இயக்காததுக்கும் இதுதான் காரணம். இல்ல இல்ல, அந்த படத்துக்கு அவர் சொன்ன ஹீரோ வேற, வேல்ஸ்ல. ஆனால் கம்பெனி தரப்பில் சொல்லப்பட்ட ஹீரோ வேறு. இதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஆகி அவர் வெளியே வந்துட்டார். பட் இவர் அந்த 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 பேட்டர்னில் உள்ள படமே தவிர அந்த கதை கிடையாது. இப்போ சூர்யா வந்துட்டு ஆர்ஜே பாலாஜியோட நடிக்கிற இந்த படம் வந்துட்டு விஜய்க்கு சொல்லப்பட்ட கதை. விஜயோட வந்துட்டு ஒரு பயணிச்சுட்டு இருக்காரு. ஒரு டைமில் வந்து விஜய்கிட்ட கதை சொல்லியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அந்த கதையை தான் இங்கே தூசி தட்டி கொண்டு வந்திருக்காரு நம்ம ஒரு செய்தி. விஜய்க்கு மட்டும் இல்லை, பல ஹீரோவுக்கு சொல்லப்பட்ட கதை. அது பலருக்கும் தெரியாது, பல விஜய்க்கு மட்டும் இல்லை. ஒரு ஒரு டைரக்டராக வந்து தெரியும் சர்க்கிளில் சில இந்த கதையை சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்க. பலரும் பல காரணங்களால் பண்ண முடியாமல் போன கதை. தங்க அதில் வந்து சூர்யாங்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சு. அப்படிங்கும் போது இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அயன் மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு படம் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. சமீப காலம் சோசியல் மீடியாவில் சூர்யாவை இந்த விஷயத்தை டார்கெட் பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜியை அந்த விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறீங்களா, அப்போ வாங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஓப்பனான வீடியோக்களையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எந்த சினிமாவுக்குள் இப்படி ஒரு அரசியல் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆபத்தான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஆனால் ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இப்போ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிற சொர்க்கவாசல்னு ஒரு படம் வருது. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த வேலையை முடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு போகிறாருன்னு வைங்களேன். ஆனால் அந்த படத்துக்குமே சில சிக்கல்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படின்னா, ஒரு சிறைச்சாலையில் நடந்த ஒரு கலவரத்தை பற்றிய படம். இதை வந்து நாளை இயக்குனர் கிருஷ்ணகுமார்ங்கிற ஒரு நபர் வந்து அதை வந்து கிளை சிறைச்சாலைன்னு ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டடாக பண்ணி அதே ட்ரீம் மாதிரி இருக்குது அவர் அமைச்சிருந்துருக்காரு. அது வந்து உங்கள் கதை வேணான்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி வச்சுட்டாங்க போல. அந்த கதையை தான் அப்படியே எடுக்கிறாங்க அப்படின்னு அவர் இப்போ கேஸுக்கு கோர்ட்டு போகிறார். ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜுபேர் அவர்கள். வணக்கம். ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு அவருடைய வளர்ச்சி வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப நோட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு வளர்ச்சி. ஏன்னா வந்துட்டு ஒரு ரேடியோவில் இருக்காரு, டக்குன்னு வந்துட்டு அப்படியே ஒரு நடிகராக காமெடி நடிகராக வராரு, டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு டைரக்டர் ஆகிறாருங்கிற ஒரு சூழல் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதர் இன்றைக்கி வந்துட்டு சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காருல்ல சார். இந்த சூர்யாவினுடைய படம், ஆர்ஜே பாலாஜி இவங்க ரெண்டு பேரும் சேர்ற படம் எந்த மாதிரியான ஒரு பாணியில் இருக்கும்? இல்லை, ஆர்ஜே பாலாஜி வளர்ச்சி உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல் தான். ஒரு ஆர்ஜேவாக இருக்கிறாரு, அப்புறம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரிஸ்லாம் பண்ணுறாரு. கிடைத்த எந்த வேலையும் விடாமல் தன்னை வந்து பிஸியாகவே வச்சுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. மூக்குத்தி அம்மன் ஒரு படம், ஒரு படத்தில் நடிக்கிற எல்கேஜின்னு ஒரு படம் நடிக்கிறார். அப்புறம் மூக்குத்தி அம்மன் படத்தை இவரே டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப், அந்த கேப்பில் மற்ற வேலைகள் பண்ணுறாரு. வேல்ஸில் ஒரு படம் கம்மியாக இருந்தார், அதுக்கப்புறம் வெளியில் வந்தார். ஆனால் ஏதாவது ஒரு பிஸியாக இருந்தது. ஒரு இந்த ஆர்ஜே பாலாஜியோடைய இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நடிகராக இருக்கக்கூடிய சூர்யா படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிற்கிறார். அந்த படத்தை இன்றைக்கி பூஜை போட்டு முடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய மூக்குத்தி அம்மனுடைய வெர்ஷன், அப்போ 2.0 மாதிரி தான். அது மாதிரி ஒரு மாதிரி அந்த மாதிரியான படங்கள் தான். அதே கொஞ்சம் அவருடைய ஸ்டைலில் ஒரு கமர்ஷியலாக என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு சட்டையராக பண்ணியிருப்பார். அதுதான் அந்த படத்துடைய கதை. அந்த படத்துடைய பூஜை பொள்ளாச்சியில் பண்ணாரி அம்மன் கோயிலில் நடந்து முடிஞ்சிருக்கு. இனி அடுத்து அவங்க ஷூட்டிங் பிரேக் டவுன் வந்து அடுத்து தான் பிளான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, சூர்யாவுடைய படம் வந்துட்டு கொஞ்சம் மூக்குத்தி அம்மனுடைய அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிமில் தான் இருக்கும் அப்படின்னு. ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் டூவை வந்துட்டு இவர் இயக்குறதா இருந்து அதை சுந்தர்சி சார் இயக்குறாரு. அந்த படத்தை இயக்காததற்கும் இதுதான் காரணமா? ஏன்னா ஒரே விதமான கதைக்களம் நம்ம இங்கே சூர்யாவோட போயிட்டோம்னா என்ன மைலேஜ் கூடுங்கிற மாதிரியான? இல்லை இல்லை, அந்த படத்துக்கு அவர் சொன்ன ஹீரோ வேற, வேல்ஸில். ஆனால் கம்பெனி தரப்பில் சொல்லப்பட்ட ஹீரோ வேறு. இதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஆகி அவர் வெளியே வந்துட்டார். பட் இவர் அந்த 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 பேட்டர்னில் உள்ள படமே தவிர அந்த கதை கிடையாது. அந்த பேட்டர்னில் உள்ள ஒரு படம், ஒரு சாமானியனுக்கும் ஒரு கடவுளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் மாதிரியான ஒரு படம். அதை தான் இவர் இந்த படத்தில் பண்ணுறார். இப்போ வந்துட்டு பொதுவாக வந்து இந்த அரண்மனை மாதிரியான ஃப்ரான்ச்சைஸி இதெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ரீச் இருக்குது மக்கள்கிட்ட. இப்போ அந்த மாதிரியான ஒரு யுக்தியை கையாண்டு அதை வச்சு சூர்யாவை வச்சு கொடுத்தா இன்னும் ரீச் ஆகுங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சிந்தனை? இல்லை, இவர் பேசிக்காகவே ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள நபர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக தான் உள்ளே வந்தவர். அப்படிங்கும் போது இவர் அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் அவர் பண்ணுறது தானே அவருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தனக்கு தெரிஞ்ச வேலையை தானே பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது இன்றைக்கி ஒரு சூர்யாவுக்கு ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். 2-3 வருஷம் ஆச்சு. ஜெய்பி மாதிரி வரணும், ஒரு சீரியஸான படம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பண்ண கங்குவாக இருக்கட்டும், இந்த மாதிரி படம், இந்த மாதிரியான படம் சூரிய ரிப்போர்ட்ரு, இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் படம், ஒரு பீரியட் படம், ஒரு இந்த மாதிரி படங்களே பண்ணிவிட்டு
ஒரு பக்கா கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு, கண்டிப்பாக கொடுத்து ஆகணுங்கிற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கார் சூர்யா. அப்படிங்கும் போது ஆர்ஜே பாலாஜி சொன்ன அந்த ஸ்கிரிப்ட், ஆர்ஜே பாலாஜி எப்படியும் கொஞ்சம் காமெடியாக இப்போ ஒரு சட்டையராக பண்ணியிருப்பார் அந்த ஸ்கிரிப்ட், அது ஒரு ரொம்ப பிடிச்சி போய் இப்போ சூர்யாவுக்கும் அந்த இடம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுது. ஏஆர் ரஹ்மான்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், சூர்யாங்கிற ஒரு நடிகர், அப்போ இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த கதை மேலே உள்ள இம்ப்ரெஸ் ஆகிதானே. ஏஆர் ரஹ்மான் அவ்வளோ சீக்கிரம் இந்த படம் ஒத்துக்கிற மாட்டார், அவர் கதை கேட்டிருப்பார், கதை பிடிச்சிரும், கதை மேலே ஒரு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்த பிறகு தான் அந்த படத்தை ஒத்துக்கிறாரு. அப்புறம் ட்ரீம் வாரியர் பண்ணுறாங்க, அவங்க அந்த படத்தை கதை பிடிக்க போய் தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த கதை மேல் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்க போய் தானே அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறாங்க. சரி, இப்போது சூர்யா வந்துட்டு ஆர்ஜே பாலாஜியோட நடிக்கிற இந்த படம் வந்துட்டு விஜய்க்கு சொல்லப்பட்ட கதை, விஜயோட வந்துட்டு ஒரு பயணிச்சுட்டு இருக்காரு, ஒரு டைமில் வந்துட்டு விஜய்கிட்ட கதை சொல்லியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி, அந்த கதையை தான் இங்கே தூசி தட்டி கொண்டு வந்திருக்காரு நம்ம ஒரு செய்தி வந்துட்டு. விஜய்க்கு மட்டும் இல்லை, பல ஹீரோவுக்கு சொல்லப்பட்ட கதை இது. ஓ ஓகே, அது பலருக்கும் தெரியாது, பல விஜய்க்கு மட்டும் இல்லை, ஒரு 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 டைரக்டராக வந்து தெரிய சர்க்கிளில் சில இந்த கதையை சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி, பலரும் பல காரணங்களால் பண்ண முடியாமல் போன கதை, அதை பவுண்டடாக அவர் பண்ணி வச்சுருந்தார், பவுண்டடாக ஸ்கிரிப்டடாக பண்ணி வச்சுருந்தனால இந்த இடத்துல இவருக்கு தேவைப்படுது. சூர்யாவுக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் மூவி இப்போ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அப்படிங்கும் போது இவர் சொன்னோடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உடனே போயிட்டாங்க. இந்த படத்தை ஆரம்பிச்சிருந்தா 2 மாதத்துக்குள்ளே தான் இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இப்போ பூஜை போட்டு 2 நாள் ஷூட்டும் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த எல்லாருக்கும் பல இயக்குனர் ஹீரோவுக்கு சொல்லப்பட்ட கதை தான். சரி, இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ சூர்யா அவர்கள் வந்துட்டு ஒரு மாஸ் ஹீரோ, கொஞ்சம் எமோஷனலான விஷயங்களை நிறைய அழகாக கேரி பண்ணக்கூடிய ஒரு மனிதர், அப்படி இருக்கக்கூடியவர் வந்துட்டு ஒரு சாமி சார்ந்த ஒரு படமோ இல்லை வந்துட்டு அந்த பேட்டர்னில் ஏதாவது பண்ணி இல்லை ஒரு காமெடி செட்டாயிரு, இது அவருடைய இமேஜுக்கு ஏதாவது பாதி ஒன்றும் வராது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லா ஜோனர்லேயும் படம் பண்ணால் தான் அவங்க ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஃபுல்ஃபில்லான ஆர்டிஸ்ட்டாக இருக்க முடியும். பயன் ஒரு படம் பண்ணியிருப்பார், அதில் காமெடி இருக்கும், பரபர பரபரன்னு இருக்கும் படம், படம் வந்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் படம், அந்த மாதிரி ஒரு படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சூர்யாவுக்கு. சூரரி போட்டு பண்ணாருனா அது ஒரு எமோஷனல் ஒரு டச்சு. இந்த பக்கம் கங்குவா பண்ணாரா ஒரு பீரியட், கங்குவா அதில் வந்து சூர்யாங்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. அப்படிங்கும் போது இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அயன் மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு படம் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்படிங்கும் போது இது ஆர்ஜே பாலாஜி சொன்ன ஸ்கிரிப்ட், ஒரு ஒரு காமெடி படம், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஒரு படம், ஆனால் அதில் எதுவும் சர்ச்சைகள் வராமல் இருக்கணும், அதுதான் சிக்கல். இப்போ இந்த படத்தையே வந்துடுது சார், சமீபத்தில் வந்துட்டு ஜோதிகா அவர்கள் வந்து தஞ்சை பெரிய கோவில் வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க, மருத்துவமனையை பாருங்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. கங்குவா படம் தோல்வியானதுக்கு இன்னொரு ஒரு காரணமாகவே வந்துட்டு இவங்க கோயில்களெல்லாம் வந்துட்டு தவறாக பேசினாங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. சமீப காலமாக சூர்யாவும் சரி ஜோதிகாவும் சரி எல்லா விதமான கோயில்களுக்கும் போய்கிட்டும் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி மக்கள் வந்துட்டு நம்ம மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கும்போது இப்படி வந்துட்டு ஒரு பக்தி படம் ஒரு மூக்கு தேமன் மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஒரு படம் பண்ணுறது வந்துட்டு மக்களை வந்துட்டு நம்ம வசப்படுத்தும் அப்படிங்கிறதோ இல்லை அந்த இமேஜ் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தவறு செஞ்சிட்டோம் அதை மாற்றிக்கலாங்கிற அந்த ஒரு கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம், அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு விஷயந்தான். அவன் போய் அவன் என்ன கேட்குறாங்கிறது அவனுக்கும் தெரியாது, கடவுளுக்கும் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். அப்போ வெளியில் 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக போனாலே அதுக்கு பேர் பக்தி கிடையாது, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி 4 பேர் என்னை பார்க்கணுங்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போகிறேன், 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக நான் உதவி செய்கிறேங்கிற அதுக்கு பேர் உதவியும் கிடையாது, அதுக்கு பேர் பக்தியும் கிடையாது. 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக மசூதிக்கு போகிறது, 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறது, 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக சர்ச்சுக்கு போகிறதுங்கிறது அதுக்கு பக்தியே கிடையாது, அது ஒரு விளம்பரம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க ஆரம்பத்துலேருந்தே சூர்யாவை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்து இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து வந்து நம்ம பேசலாம். அவர் ஒரு ஒரு இந்து முறைப்படி தான் திருமணம் பண்ணியிருக்காரு, கடவுள் நம்பிக்கையில் உள்ள நபர் தான், ஷூட்டிங்கை டெய்லி காலையில் பூஜை போட்டு தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க, பூசணி அவடைச்சு தான் ஷூட்டிங்கை முடிக்கிறாங்க, அப்படி எல்லா விதமான ஐதீகத்தையும் நம்பக்கூடியவர் தான், அதுக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர் தான், நல்ல நாள் பார்த்து தான் ஷூட்டிங் போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் அவருடைய நேச்சர் அப்படி தான் இருக்கிறார். அப்படிங்கும் போது அவர் ஒரு நாத்திகராக இருந்து இப்போ புதுசாக கோயிலுக்கு போனார்னா அவரை வந்து நீங்கள் வந்து அதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஜோதிகா அன்றைக்கி பேசப்பட்ட விஷயம் என்னென்னா அதை வந்து திரித்து கூறப்பட்டு வைரலாக்கப்பட்டது திட்டமிட்டே, நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குற வேண்டிய பணத்தில் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் செய்யுங்க, அதே மாதிரி செய்யுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நீங்கள் கோயிலுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னேன், அப்போ நீ உன்னுடைய இது என்ன, உன்னுடைய மதம் என்ன அப்படின்ற அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோலாம் பார்த்தா ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஆர்ஜே பாலாஜி வந்து மூக்குத்தி அம்மனில் வந்து சில இந்து மத கடவுள்களை இது பண்ணிட்டாரு, தப்பாக காமிச்சிட்டார், தப்பாக பேசிட்டாரு, இனி இந்த படத்தை நாங்கள் விட மாட்டோம், ஆர்ஜே பாலாஜி படத்தை வந்தால் நாங்கள் வச்சு செய்வோம் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு டைரக்டர் மேலே ஒரு இது மேலே அந்த படைப்பின் மீது அவங்கள்ட்ட ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் வைக்கலாம், அது ஒரு ஒரு அதோட அவர் அடுத்தடுத்த படங்களுக்கு அதை தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணுறாங்க, அந்த படத்தில் உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் அது நீங்கள் விமர்சனம் வைக்கிறதுல நியாயம் தான் இருக்குது. என்னுடைய எங்களுடைய சமூகம் சார்ந்த விஷயங்களை
தப்பாக காமிச்சிட்டாங்க, என்ன மதத்தையும் தப்பாக காமிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுல ஒரு உரிமை இருக்குது. அது அந்த படத்தோடு முடிஞ்சிட்டு அதை அந்த வன்மத்தை அடுத்தடுத்து அவருடைய கேரியரையும் மொத்தமாக காலி பண்ணிடுவோம், அடுத்து நாங்கள் இவருடைய படத்தை ஓட விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சமீப காலம் சோசியல் மீடியாவில் சூர்யாவை இந்த விஷயத்தை டார்கெட் பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜியை அந்த விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறீங்களா, அப்போ வாங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஓப்பனான வீடியோக்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எந்த சினிமாவுக்குள் இப்படி ஒரு அரசியல் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆபத்தான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சரி, ஆனால் இந்த தருணத்தில் வந்துட்டு சூர்யா அவர்கள் வந்து ஆர்ஜே பாலாஜியோட ஒரு படம் பண்ணுறாரு. ஆனால் வந்துட்டு சுதாவோட ஒண்ண வேண்டிய புறநானூரை வந்துட்டு அந்த படம் வேணான்னு சொல்லி சொன்னதாகவும், இப்போ வந்துட்டு இப்போ கங்குவா தோல்விக்கு அப்புறம் சரி அந்த படத்தை நம்மளே ரிவைவ் பண்ணலான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டதாகவும், சுதா வரலங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வருது. அதனால தான் ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு அந்த டேட்ஸில் உள்ள வராரா அப்படி ஏதாவது? இல்லை, ஆர்ஜே பாலாஜி அதுக்கு முன்னாடி கமிட் ஆகிட்டாரு. இந்த படம் வந்து ஆல்ரெடி இவங்க அங்கேருந்து வெளியில் போய் சிவகார்த்திகேயனை வச்சு ஸ்டார் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டிங் போகிறாங்க. அப்படிங்கும்போது திருப்பி அந்த படத்தை நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கலாம். பட் அது சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சாத்தியம் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் டேட் கொடுத்துட்டாரு, கம்பெனி புக் பண்ணிட்டாங்க, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் புக் பண்ணிட்டாங்க. அருண் விஜய் ஜெயம் ரவி நடிக்கிறாரு. ஜெயம் அருண் விஜய் அங்கே இட்லி கடையில் ரெண்டு பேர், நீ அருண் விஜய் வச்சு நான் படம் பண்ணால் நான் வந்து ஜெயம் ரவி வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு போட்டியில் அவர் அங்கே வச்சு பண்ணுறாரு, இவர் வந்து இங்கே வச்சு பண்ணுறாரு. ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி போயிட்டு அவர் துப்பாக்கி வச்சு படம் பண்ணாலும் இவர் துப்பாக்கி வச்சு பண்ணுவார். அடுத்து புறநானூர் மாதிரி அவர் ஒரு படம் பண்ண போகிறாருன்னு நினைப்பாங்க. அஞ்சு ஜனுஷ் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. புறநானூர் அகநானூர் நான் ஒரு படம் பண்ணுவோம் அப்படிம்பாரு. அது ரெண்டு பேருக்குள்ளே அது ஒரு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த அப்படி அவங்க ஒரு டீம் போயிட்டாங்க, அவங்க ரெடி ஆகி அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி போயிட்டாங்க. இப்போ எப்படி பண்ணணும்னா, ஆனால் சூர்யாவுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, இப்போ அந்த நல்ல ஸ்கிரிப்ட் திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லை ஆல்ரெடி நாங்கள் வேறு பக்கம் அது ஃபிக்ஸ் ஆகி அது போயிடுச்சு அப்படிங்கும்போது அது நடக்க முடியாத சூழ்நிலையாயிடுச்சு. சரி, ஆனால் ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இப்போ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிற சொர்க்கவாசல்னு ஒரு படமும் வருது. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு போகிறாருன்னு வைங்களேன். ஆனால் அந்த படத்துக்குமே சில சிக்கல்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படின்னா, ஒரு சிறைச்சாலையில் நடந்த ஒரு கலவரத்தை பற்றிய படம். இதை வந்து நாளை இயக்குனர் கிருஷ்ணகுமாருங்கிற ஒரு நபர் வந்து அதை வந்து கிளை சிறைச்சாலைன்னு ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டடாக பண்ணி அதே ட்ரீம் மாதிரி இருக்குது அவர் அமைச்சிருந்துருக்காரு. அது வந்து அவங்க கதை வேணான்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி வச்சுட்டாங்க போல. அந்த கதையை தான் அப்படியே எடுக்கிறாங்க அப்படின்னு அவர் இப்போ கேஸுக்கு கோர்ட்டுக்கு போகிறாரு. என்னுடைய கதை தான் பவுண்டட் ஸ்கிரிப்டாக என்கிட்ட இருக்குது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை நான் தான் பண்ணி வச்சுருந்தேன் கிளை சிறைச்சாலைன்னு, அதை இவங்க மாற்றி பண்ணுறாங்கன்னு. அப்போ இது என்னென்னா, இது வந்து கற்பனை கதை கிடையாது, ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். அதை வந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுறதுல என்ன, இப்போ குற்றப்பரம்பரைன்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அதுவும் பிரச்சனையும் நடந்துச்சு. குற்றப்பரம்பரைங்கிற ஒரு விஷய ஒரு சம்பவம் ஒரு பகுதியில் இருக்காங்க, வெள்ளக்காரங்க உருவாக்கி வச்சுருந்தான். அதுக்கு பிறகு போராடி அதை எடுத்தாங்க. அந்த சர்க்கிளில் நடந்த ஒரு சம்பவத்தை தழுவி தான் குற்றப்பறவை நாவலாக எழுதுகிறார் வேளராமமூர்த்தி. அதை வச்சுதான் பாரதிராஜா அவர்கள் அந்த படத்தை பண்ணணும், இதை வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சாதனை படமாக பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். பாலா என்ன பண்ணுறோம், அதே கதையை அவர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. எழுத்தாளர் ரத்னகுமார் அந்த கதையை எழுதி வச்சுருக்கிறார். அப்படிங்கும் போது அந்த கந்த இவர் பாரதிராஜா சார் படத்துக்கு பண்ணுறாரு. ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கிளாஸ் ஆகி வேளாராமமூர்த்தியுடைய குற்றப்பரம்பரையை பாலா பண்ணுறதாகவும், ரத்னகுமாருடைய குற்றப்பரம்பரையை வரதராஜா பண்ணுற மாதிரி ரெண்டும் ஒரே கட்டிட்டு தான். ஒரு சம்பவம், ஒரு வெள்ளக்காரன் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரொம்ப கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி வச்சுருந்தான். அதை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதை. அப்போ ரெண்டு பேருமே அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள், ரெண்டு பேருக்குமே அந்த கதை தெரியும். அப்போ ரெண்டு பேரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நாவல் எழுதிட்டுருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த கதையை வந்து எடுக்கிறப்ப அது வந்து கோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் ரெண்டு பேருமே இன்றைக்கி வரைக்கும் அந்த படத்தை எடுக்க முடியல. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிறைச்சாலையில் நடந்த ஒரு சண்டையை மையப்படுத்தி இவர் ஒரு கதை எழுதியிருக்காருன்னா, அவரை என்ன காட்சிகள் அதை அப்படியே வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த சொர்க்கவாசல் படத்தில் இவர் எழுதின இவர் வச்சுருக்க ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய அதே மாதிரி இவங்க காட்சிகள் வச்சுருக்கிறாங்களா, மற்ற விஷயங்கள் இருக்கா, டைலாக் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அது பண்ண முடியும். இப்போ அதுக்கும் ஒரு சிக்கல் வந்திருக்கு. இப்போ சார், ஆனால் வந்துட்டு இப்போ வெற்றிமாறன் எடுத்த வந்துட்டு வட சென்னையிலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிறைச்சாலையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி நடந்துகிட்டு இருக்கும். அப்படி பார்த்தா அவரும் வந்துட்டு கேஸ் போடலாம். விருமாண்டிலையும் வந்துட்டு கமல் சாரனுடைய கிளைமேக்ஸ் வந்து முழுக்க முழுக்க அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு, ஸோ இதை வச்செல்லாம் இப்போ வந்துட்டு ஒரு படத்தை வந்து தடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒன்று உருவாதுல, இது எப்படி சார் எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, சிறைச்சாலையில் நடந்த கலவரம் வேறு, அது ஒரு பெரிய கலவரம் நடந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப இதாகி பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டு மேலையெல்லாம் ஏறி குதிச்சு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஒரு போர்ஷன் இந்த படத்துலையும் இருக்கும், விருமானி படத்துலையும் அது ஒரு போர்ஷனாக இருக்கும், ஒரு போர்ஷனாக இருக்கும். இது அதை ஃபுல் லென்த்தாக படம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதான் சொல்கிறேன், ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை மையப்படுத்தி பல படங்கள் வந்திருக்கு. இவங்க அந்த சம்பவத்தை பயன்படுத்தி முழு படம் பண்ணுறாங்க. அந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்காரு. இப்போ இதில் யாரையுமே வந்து இவருடைய காட்சிகளை அப்படியே வசனத்தை அப்படியே அவங்க பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இவர் லீகலாக வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கலாம் என்னோடய ஸ்கிரிப்ட் அப்படின்னு. பட் கதைன்னு பார்த்தா எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு உரிமை எடுத்துக்கலாம் அந்த கதையை. ஏன்னா ஒரு சம்பவத்தை பார்த்துருக்காரு, பொதுவாக நடந்த ஒரு சம்பவம்,
கற்பனை கதையாக இருந்தால் அதை வந்து நம்ம வந்து உடனே மினிட்டாக போகலாம். பட் இது வந்து என்னென்னா அந்த காட்சி அதே மாதிரி இருக்கா, வசனம் அதே மாதிரி இருக்கா, அதை அப்படியே பயன்படுத்தியிருக்காங்கன்னா இவர் முழு உரிமை கொண்டாடுறதுக்கோ கேஸ் போடுறதுக்கோ முழு ஒரு இது இருக்குது. ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.